வணக்கம் எல்லாருக்கும். பெங்களூரில் வந்துட்டு ஒரு டபுள் பெட்ரூமு வீடு வாங்கியிருக்கோம்ல ஃப்ரெண்டு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளார போகலாம். டபுள் பெட்ரூம் இது, முதல்ல ஒரு பெட்ரூம் போகிறோம். இது ஒரு பெட்ரூமு, இதில் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்துட்டு இதில் இல்லை. ஹாலில் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் டாய்லெட் வந்து காமனாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இது நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. அதே மாதிரி இது வந்துட்டு இன்னொரு பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து லைட் இன்னும் வந்துட்டு இந்த ஹாலில் போடலை. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். இதில் வந்துட்டு கிச்சன் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹாலோட அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷாக வந்துட்டு பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காப்புல, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஓப்பன் கிச்சன் அது. ஃபர்னிச்சர்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 lakhs செலவாச்சுன்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஃபர்னிச்சரு அண்டு இந்த செட்டப்பு, ஃபர்னிச்சர் செட்டப்பு இது, அதுக்கப்புறம் இந்த டிவிக்கான வந்துட்டு ஒரு விஷயம், அதுக்கப்புறம் இது அந்த ரூமில் இருக்கிற இந்த 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 ஏரியா இருக்கு இல்லையா, புக் ரேக்கு இது. அதே மாதிரி இந்த ரூமில் வந்து உள்ளார பண்ணியிருக்கிற இந்த உடன் இது எல்லாம் சேர்ந்து வந்துட்டு, ஆமாம், வாலில் பண்ணியிருக்கிறது இல்லை, வால் ரோப்பு இது. அந்த ரூமில் பெட்ரூமில் இன்னொரு பெட்ரூம் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்துட்டு உள்ளார பண்ணியிருக்காங்க அந்த இந்த வால் ரோப்பு. இது எல்லாமே சேர்ந்து வந்துட்டு 3 lakhs வந்துட்டு நம்ம வீடு வாங்கின காஸ்ட் இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருக்காரு. ஒருத்தான ஒரு விஷயமாக தான் இருக்குது அது. இதான் கிச்சனு, கிச்சன் எவ்வளோ ஸ்டைலியாக வந்துட்டு நல்லா இருக்குல்ல. அடுப்பு பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களா, இது அடுப்பு 30,000 அடுப்பு, இந்த சிம்னி ரெண்டு சேர்ந்து 30,000. இது நம்ம சமைக்கும் போது வந்துட்டு பொங்கல்லாம் வந்துட்டு வராது வெளியில, அந்த சிம்னி வந்துட்டு இழுத்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 80,000 இருக்கு. சோபா செட்டு நல்லா இருக்குல்ல, இது 3 பேர் உட்கார்ற மாதிரி, இது 2 பேர் உட்கார்ற மாதிரி, இது ரெண்டும் சேர்ந்து வந்துட்டு 80,000 சோபா. புஷ்பேக் ஃபெசிலிட்டி பாருங்கள், இப்படி நீங்கள் வந்துட்டு அப்படியே படுத்துக்கலாம், நல்லா வந்து படுத்துட்டு அப்படியே தூங்கலாம். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டியான ஒரு சோபா இது. சூப்பராக இருக்குல்ல, அதனால தான் 80,000 இது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது சோபா வந்துட்டு, நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நல்லா வந்து குஷன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, ஃபுல்லாக வந்து எல்லாமே நல்லா ஒர்த்து. இது வந்து பால்கனி பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து காத்தோட்டமாக வெளிச்சம் நிறைய வர்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அப்படி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் பில்டிங் இடையே தான் இருக்குது, அதனால் ரொம்ப காத்தோட்டமாக இருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம். இன்னொரு பால்கனி இருக்கு, ரெண்டு பால்கனி. இங்கே வந்து வாஷிங் மிஷினு, வாஷிங் மிஷினு ஏதாவது வச்சுக்கலாம். இங்கே வந்து இந்த கிரில் மட்டும் போடணும், அங்கே கிரில் போட்டோம்னாக்கா வந்துட்டு வெளியிலேருந்து எதுவும் வந்துட்டு பேர்ட்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இது எவ்வளோ ஆச்சு இது? வீடு 35.5. ஆ ஓகே, இதுதான் மெயின். ஆ இதுதான் ஓகே. ஆமாம், இது ஏன் போடுறோம்னா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சிலர் இதை பார்த்து நீங்கள் வந்துட்டு பட்ஜெட்டில் வந்துட்டு வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ போடுறோம்.
ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வருது? இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு? 1045 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து வீடு வாங்கணும் அப்படி ஏதாச்சும் ஐடியா இருக்கு, சில கன்ஃபியூஸாக இருக்கு அப்படின்னா நம்மள கேட்கலாம். ஆமாம், இல்லை கான்டெக்ட் பண்ணலாம். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் போனீங்கன்னா எப்படியும் மினிமமாக வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டு 50-60 லட்சம் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு நிறைய ஃபெசிலிட்டி ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நிறைய ஃபெசிலிட்டி நம்ம யூஸ் பண்ணவும் போகிறது இல்லை, சும்மா வாங்குறப்போ அவங்க சுற்றி விற்கிறது தான். ஸோ இந்த வீடு நம்ம வந்து இவ்வளோ பார்க்கிங் இருக்கு, கார் பார்க்கிங் ஒன்றும் இல்லை, மொத்தமாக லிஃப்ட் இருக்கு, மொத்தமாக 24 வீடு தான் இருக்கு. இது ஃபோர்த் ஃப்ளோர் இது. அப்புறம் பார்க்கிங் நமக்கு இருக்கு, மற்ற வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. நமக்கு அது இருந்தால் போதும், எதுக்கு பார்க் பக்கத்தில் கூட இருக்கு, அப்பா குழந்தைங்களை அங்கே கூட கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இதை செலக்ட் பண்ணோம். நம்ம வந்து ரெண்ட்டுக்கு தான் வச்சு பார்க்கணும் இது. ஸோ ரெண்ட்டே 17,000 சொன்னாங்க. ஸோ அப்புறம் லோன் போட்டால் 30,000 ஆச்சு. ஸோ அதனால லோன் போட்டோம். அதுதான் என்னென்னா எல்லாரும் நம்ம தமிழ் ஆளுங்க முக்கால்வாசி வந்து 10,000-20,000 ரெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே இந்த லொக்காலிட்டி பார்த்தாக்கா இங்கேருந்து மார்த்தள்ளி ஒயிட் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஷார்ட் ரூட் இருக்குது இங்கேருந்து. ஸோ அதனால தான் நம்ம இங்கே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே ஓகே. நான் வந்து ஒயிட் ஃபீல்டு போகணும், என் ஒய்ஃப் எலக்ட்ரானிக் ஃபீல்டு போகணும். ஸோ லேடிஸ் கொஞ்சம் கிட்டக்காக இருக்கட்டும் அப்படின்னு. அதான் நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு சென்னையில் கம்பேர் பண்ணும்போது நம்ம சென்னையில் இப்போ கோயம்பேடோ இல்லை வந்துட்டு இந்த ஏரியா கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க கரெக்டான ரேட்டு தான். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வந்துச்சு? 1045. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து அவங்க 3,700 சொன்னாங்க, நான் 3,400 பேசுகிறேன். ஒரு ரீசனபிள் ரேட் தான். நீங்கள் வாங்கினோம்னா இது மாதிரி வந்துட்டு பார்த்து வந்துட்டு வாங்கிக்கிங்க, உங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மொத்தமே 24 வீடு தான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பில்டர்கிட்ட போனால் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும், அதே மாதிரி கொஞ்சம் பேர் ஏமாத்தவும் செய்வாங்க. அது கொஞ்சம் பார்த்து முக்கவாசி பேங்க் மூலயமா போனால் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. அவங்க பேங்க் கார்டு எல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. பேங்க் மூலயமா தான் போனாங்க. ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.